எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்கள். விடுதலையாக்கும் சத்தியங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், அப்பொழுது அது உங்களை விடுதலையாக்கும். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய சத்தியங்களை ஒவ்வொன்றாய் அறிந்து கொள்ள பாவம், வியாதி, பிசாசுகளின் போராட்டம், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் என்கிற பல கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். ஆகையினாலே மிகுந்த ஜபத்தோடும் தியானத்தோடும் கவனத்தோடும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். இன்று நாம் பார்க்க இருக்கிற வேத வசனம் லூக்காய் எழுதின சுவிசேஷம் 10:19. பிரியமானவர்களே, நான் அநேக இடங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்யும்படியாய் செல்லும் பொழுது அநேக விசுவாசிகள் வந்து, ஐயா, எங்களுடைய வீட்டிலே ஒரே பிசாசின் போராட்டமாய் இருக்கிறது, பிசாசின் கட்டுகள் இருக்கிறது, அது எல்லாம் நீங்கும்படி செவியுங்கள் என்று சொல்லுவார்கள். இல்லை என்று சொன்னால் ஒரு சிலர் சொல்லுவார்கள், யாரோ எங்களுக்கு விரோதமாக ஏதோ செய்து விட்டார்கள் ஐயா, ஆகையினாலே நாங்கள் எது செய்தாலும் அது வெற்றி பெறுவதில்லை, அது உடைக்கப்பட ஜெபியுங்கள் என்று சொல்லுவார்கள். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவார்கள், ராத்திரியிலே மிகவும் கெட்ட சொப்பனங்கள் வருகிறது, அது நீங்குவதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுவார்கள். இன்னும் சிலர் வந்து, ஐயா, எங்களுடைய குடும்பத்திலே பிசாசின் கட்டுகள் இருக்கிறது, நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், அதன் பக்கத்திலே அதிகமாக விக்கிரக ஆராதனைகள் செய்யப்படுகிறது, அதனுடைய தாக்கம் என் மேல் வருகிறது, ஆகையினாலே எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்வார். இதை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஒரு நபர் சொன்னார் என்று சொன்னால் பரவாயில்லை, ஆனால் விசுவாசிகள் சொல்லுவதை கேட்கும் பொழுதுதான் எனக்கு மிகவும் துக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவை அறியாதவர்கள் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, ஆனால் ஏன் விசுவாசிகளுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது? ஏன் விசுவாசிகள் இவ்விதமான பிசாசின் பிரச்சனைகளினாலே பீடிக்கப்பட்டு இருக்கிறார்கள்? ஏன் இவ்விதமான கட்டுகளினாலே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? வேத வார்த்தையின்படி அவர்கள் சத்தியத்தை அறியவில்லை. இப்படிப்பட்ட நேரத்திலே விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள்? யாராவது இந்த கட்டுகளை முறிக்கிறவர்கள், விசேஷித்த அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறார்களா என்று தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தகடுகளை எடுப்பவர்கள், சூனியங்களை எடுப்பவர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்தில் வரும்பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்கள் அதிகமாக சொல்வது என்னவென்றால், நீங்கள் நன்றாக ஜெபிக்க வேண்டும், நீங்கள் அதிகமாக உபவாசிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இப்படி பல இடங்களுக்கு, உபவாச கூட்டங்களுக்கு அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள், ஆனாலும் விடுதலை இராது. விடுதலைக்கு வழி இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரியமானவர்களே, பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலையாக்கும் சத்தியத்தை நாம் இன்று கேட்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19. அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதில் இருக்கிற இந்த வசனத்தில் இருக்கிற
சில வார்த்தைகளை நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அநேக விசுவாசிகள் வேதாகமத்தை படிக்கிறார்கள், ஆனால் சத்தியத்தை புரிந்து கொள்வதில்லை. மாறாக தேவ ஊழியர்கள் தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை கேட்டு அதன்படி தம்முடைய வாழ்க்கையின் ஆதாரத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முறை ஒரு முடிவு எடுத்தேன். எப்பேற்பட்ட தேவ ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அவர் உலகத்தில் எவ்வளவு பிரசித்தம் பெற்றவர் இருந்தாலும் பரவாயில்லை, அவர் மிகவும் அபிஷேகம் பெற்றவர் என்று சொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, நான் ஒரு தேவ மனிதனுடைய அனுபவத்தை அல்ல தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாய் ஆக்கிக்கொள்ளுவேன் என்று முடிவெடுத்தேன். அப்படி எடுத்த முடிவின் நிமித்தமாய் நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். நீங்களும் தேவனுடைய வார்த்தையை கவனித்தீர்கள் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக அஸ்திபாரமாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக இவ்வித கட்டுகளிலிருந்து விடுதலை ஆவீர்கள். பிரியமானவர்களே, நான் இந்த வேத வசனத்திலிருந்து ஒவ்வொன்றாய் தேவனுடைய சத்தியங்களை உங்களுக்கு போதிக்க இருக்கிறேன். முதலாவது நாம் பார்க்க இருக்கிறது என்னவென்று சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ சத்ருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, நன்றாக நீங்கள் கவனியுங்கள். தேவனுடைய சித்தம் என்ன, இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பம் என்ன, இப்படிப்பட்ட பிசாசின் பிரச்சனைகளினாலே பிசாசின் போராட்டங்களிலே மாட்டி கஷ்டப்பட்டு சிக்கி தவிப்பதா இயேசு கிறிஸ்துனுடைய சித்தம்? இல்லை பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய சித்தம் ஒரு விசுவாசிக்கு என்னவென்று சொன்னால், அவன் சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொண்டவனாக வாழ வேண்டும். நீங்கள் பிசாசினுடைய சகல வல்லமைகளின் மேலும் வெற்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. அதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த ஒரு இடத்தில் மாத்திரமல்ல, அவர் மற்ற இடங்களிலும் இவ்விதமான வெற்றியுள்ள வாழ்க்கையை தேவன் விசுவாசிகளுக்கு வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 16:17 நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நீங்கள் ஒரு விசுவாசியா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவரா? உங்களுக்கு இரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா? அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து சொன்னார், விசுவாசிகள் பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசின் போராட்டத்திலே கஷ்டப்பட்டு மாட்டிக்கொண்டு ஒவ்வொரு ஊழியரிடத்தில் ஓடிக்கொண்டிருக்க மாட்டார்கள், ஒவ்வொரு உபவாச கூட்டத்திற்கு ஓடிக்கொண்டு இருக்க மாட்டார்கள். பிரியமானவர்களே, வேத வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துபவர்கள். துரத்த வேண்டிய நீங்கள் துரத்தாமல் இருப்பதினால்தான் இப்படிப்பட்ட பிசாசின் பிரச்சனைகளினாலே அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு புஸ்தகம் 4:7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். யாக்கோபு இந்த நிருபத்தை யாருக்கு எழுதியிருக்கிறார்? மிஷினரிகளுக்கு எழுதினாரா, அல்லது போதகர்களுக்கு எழுதினாரா, அல்லது அப்போஸ்தலர்களுக்கு எழுதினாரா? அவர் சபைக்கும் சபையில் இருக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் எழுதினார். பிரியமானவர்களே,
அந்த விசுவாசிகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு விசுவாசி தேவனுடைய வார்த்தையிலே தைரியமாய் நிற்கும் பொழுது பிசாசு நிச்சயமாய் ஓடி போகத்தான் வேண்டும். ஏன் அவன் உங்களை விட்டு ஓடி போகவில்லை? ஏன் அவன் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறான்? ஏன் நீங்கள் அந்த கட்டுகளினாலே கட்டப்பட்டு இருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, இது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது பிசாசு அவர்களை விட்டு ஓடி போக வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம் உங்களை குறித்ததாக இருக்கிறது, விசுவாசியை குறித்ததாக இருக்கிறது. இதுவே வேத வார்த்தை. பிரியமானவர்களே, நீங்கள் பிசாசின் கட்டுகளினாலே கட்டப்படும்படியாய், அது நிமித்தமாய் கஷ்டப்படும்படியாய் நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் பிசாசுகளை துரத்தும்படியாய், உங்களிடத்திலிருந்து அவன் ஓடும்படியாய் நியமிக்கப்பட்டவர்கள். இன்னொரு தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்திலே 10 மற்றும் 11-12 வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் பிசாசை ஜெயித்தார்கள். இதுவே தேவனுடைய சித்தம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுடைய வார்த்தையை ஆதாரமாக கொண்டு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாசிகளாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இவ்விதமாய் பிசாசினுடைய போராட்டத்திலே அகப்பட்டு பிடிப்பட்டு கட்டுகளினாலே கட்டப்பட்டு பில்லி சூனியங்களினாலே கட்டப்பட்டு பொல்லாத சப்பனங்களினாலே அல்லது பலவிதமான பிசாசின் காரியங்களினாலே கஷ்டப்படும்படியாய் தேவன் உங்களை நியமிக்கவில்லை. தேவன் உங்களை பிசாசின் மேலே வெற்றி பெறும்படியாய் நியமித்து இருக்கிறார். நீங்கள் அசுத்த ஆவிகளை விரட்டும்படியாய் உங்களை நியமித்திருக்கிறார். பிசாசானவன் உங்களை பார்த்து உங்களை விட்டு ஓடும்படியாய் அவர் உங்களை நியமித்திருக்கிறார். இதுவே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமேன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக நிச்சயமாக இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் ஜெயமுள்ளவர்களாக வாழ்வீர்கள். இதற்கு பின்பு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசு கொண்டு வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் எதிர்த்து வெற்றி பெறுவது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். மற்றவருடைய வாழ்க்கையிலே பிசாசு செய்கிற காரியங்களை விரட்டி அவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். பிரியமானவர்களே, இதிலே நாம் கவனிக்க வேண்டிய இரண்டாவது சத்தியம் என்னவென்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. என்ன சொன்னார்? சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். பிசாசின் மேலே, பிசாசின் வல்லமைகள் மேலே எப்படி வெற்றி கிடைக்கும்? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் மூலமாகத்தான் நீங்கள் பிசாசின் மேலே வெற்றி அடைவீர்கள். பிரியமானவர்களே,
இன்று நான் சபைகளிலே காணுகிறது என்னவென்று சொன்னால், அநேக விசுவாசிகள் ஐயா என்னிடத்தில் வல்லமை இல்லை, ஆவிக்குரிய வல்லமை இல்லை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இப்போ தேவை தேவா, இன்றைய தாரும் தேவா என்று சொல்லி வல்லமையை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். வல்லமை நல்லது, வல்லமை தேவை, வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் நன்றாய் கவனியுங்கள், ஆனால் பிசாசினுடைய போராட்டத்தின் மேலே நீங்கள் வல்லமை மூலமாக வெற்றி பெறுவது கிடையாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தின் மூலமாக பிசாசினுடைய சகல வல்லமைகளையும் நீ மேற்கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு புரிகிறதா? வல்லமை இல்லை, அதிகாரம். இதை குறித்து இன்னும் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். மத்தை எழுதின சுவிசேஷம் 10:1 மத்தேயு 10:1 அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, நன்றாய் கவனியுங்கள், அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா! புரிகிறதா உங்களுக்கு? அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் கொடுத்தார், அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நான் மறுபடி சொல்லுகிறேன், வல்லமை நல்லது, வல்லமை தேவை, வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் பிசாசின் மேலும் அசுத்த ஆவிகள் மேலும் வெற்றி கொள்வதற்கு உங்களுக்கு தேவை வல்லமை அல்ல, உங்களுக்கு தேவை அதிகாரம். வல்லமை வேறு, அதிகாரம் வேறு. இந்த அதிகாரத்தின் மூலமாகத்தான், தேவன் தந்திருக்கிற அதிகாரத்தின் மூலமாகத்தான் நீங்கள் பிசாசினுடைய சகல வல்லமையின் மேலே வெற்றி கொள்வீர்கள். இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3:14-15 மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3:14-15 அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆமென். பிரியமானவர்களே, நான் முதலாவது சொன்னேன், ஆண்டவர் உங்களை பிசாசின் கட்டுகளினாலே கட்டப்பட்டு அவதிப்படும்படியாய், பிசாசின் போராட்டங்களினாலே அவதிப்படும்படியாய் உங்களை நியமிக்கவில்லை. நீங்கள் பிசாசின் மேலும் அசுத்த ஆவிகள் மேலும் வெற்றி கொள்ளும்படியாய் நியமிக்கப்பட்டவர்கள். இரண்டாவதான முக்கியமான விஷயம், இந்த தேவனுடைய வார்த்தையிலே நாம் கற்றுக்கொள்ளும் சத்தியம், அப்படி வெற்றி கொள்வதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் தருகிறார். வல்லமை அல்ல, அதிகாரம். ஏன் பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தை குறித்ததான விசேஷமான காரியம் என்னவென்று சொன்னால், அந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் வாசியுங்கள். லூக்கா 10:19 சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நான் இப்பொழுது சொல்வதை நன்றாக கவனியுங்கள். அதிகாரம் வல்லமையை மேற்கொள்ளுகிறது. நான் மறுபடி சொல்லுகிறேன், அதிகாரம் வல்லமையை மேற்கொள்கிறது. ஆகையினாலே அதிகாரம் வல்லமையை விட பெரியது. இதை புரியாமல் தான், புரிந்து கொள்ளாமல் தான் இன்று சபையும் விசுவாசிகளும் இதை அறியாமல் புரியாமல்
இன்று சபைகளும் விசுவாசிகளும் வல்லமைக்கு பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இரட்டிப்பான வல்லமை, புதிய வல்லமை வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அதிகாரம் வல்லமையை மேற்கொள்கிறது. இதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நீங்கள் பயணிக்கும் பொழுது ஒரு எந்த ஒரு ரூட்டிலும் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் இருப்பார், ஒரு ஜங்ஷனிலே டிராஃபிக் போலீஸ் இருப்பார். நான்கு பக்கத்திலிருந்தும் இரண்டு சக்கர வாகனங்களும் நான்கு சக்கர வாகனங்களும் கார்களும் பஸ் ட்ரக் போன்ற பெரிய வாகனங்களும் வேகமாய் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மத்தியிலே ஒரு ஒரு டிராஃபிக் போலீஸ், ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறார். அந்த டிராஃபிக் போலீஸ் அந்த வாகனங்களை எப்படி நிறுத்துகிறார்? ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒரு கார் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கார் 20 கிலோமீட்டர் வேகத்தில் வருகிறது என்று சொன்னால் அந்த காருக்கு ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த டிராஃபிக் போலீஸ் தன்னுடைய உடலின் வலிமையினாலே, நன்றாய் கவனியுங்கள், டிராஃபிக் போலீஸ் தன்னுடைய உடலின் சக்தியினாலே அல்லது வல்லமையினாலே அந்த காரை அவர் நிறுத்துவது இல்லை. அப்படி அவர் நிறுத்த முயற்சித்தால் அவர் காரை நிறுத்த முடியாது, மாறாக அந்த இடத்திலே அவர் சட்டினியாக மாறிவிடுவார். ஆனால் அந்த டிராஃபிக் போலீஸ் அந்த எல்லா வாகனங்களையும் எப்படி நிறுத்துகிறார்? நீங்கள் கவனித்திருப்பீர்கள், அந்த டிராஃபிக் போலீஸ் தன்னுடைய கரத்தை உயர்த்தி காண்பிக்கிறார். அது எதை குறிக்கிறது? அது அதிகாரத்தை குறிக்கிறது. டிராஃபிக் போலீஸ் அதிக வல்லமை உள்ள இருசக்கர வாகனங்களையும் கார்களையும் பஸ்களையும் ட்ரக்கையும் தன்னுடைய உடல் வலிமையினாலே நிறுத்துவது இல்லை, மாறாக அரசாங்கம் தனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தினாலே நிறுத்துகிறார். இவர் அதிகாரத்தை உபயோகிக்கும் பொழுது அதிக சக்தியுள்ள வாகனங்கள் அதற்கு கீழ்ப்படுகிறது. புரிகிறதா உங்களுக்கு? இப்படித்தான் அதிகாரம் வல்லமையை மேற்கொள்ளுகிறது. வல்லமைக்கு மேலானது அதிகாரம். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய உலகிலும் அப்படித்தான். பிசாசிற்கு வல்லமை இருக்கிறது, அதிக வல்லமை இருக்கிறது. அவன் உலகத்தின் அதிபதி, அவனுக்கு வல்லமை இருக்கிறது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு கொடுத்த அதிகாரம் பிசாசுனுடைய சகல வல்லமைகளுக்கும் மேலானது. ஹல்லேலூயா! இந்த வல்லமையை நீங்கள் அதிகாரத்தினாலே மேற்கொள்வீர்கள். தேவனால் உங்களுக்கு தரப்பட்ட அந்த அதிகாரத்தை புரிந்து கொண்டு உபயோகிக்கும் பொழுது எப்படி ஒரு டிராஃபிக் போலீஸ் அதிகாரத்தினாலே கார்களை நிறுத்துகிறாரோ, அதே போல நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அந்த அதிகாரம் இருக்கிறது. பிரியமானவரே, ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் தந்திருக்கிற அதிகாரம் வல்லமையை மேற்கொள்கிறது. சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ள அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தை குறித்து இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வல்லமைக்கும் அதிகாரத்திற்கும் உள்ள வித்தியாசம். வல்லமையை நீங்கள் அதிகரிக்கலாம் உங்களுடைய முயற்சியினால், அதிகாரம் அப்படிப்பட்டது கிடையாது. உதாரணமாக அந்த டிராஃபிக் போலீஸை எடுத்துக்கொள்வோமே, அந்த டிராஃபிக் போலீஸ் நன்றாக சாப்பிடுவது மூலமாக,
நல்ல உடற்பயிற்சி செய்வது மூலமாக தன்னுடைய உடம்பின் வலிமையை அதிகரித்துக் கொள்ள முடியும். ஆனால் தன்னுடைய முயற்சியினாலே அவர் அதிகாரத்தை அதிகரிக்க முடியாது. ஏன்? அதிகாரம் அந்த டிராபிக் போலீஸினுடைய சொந்த முயற்சியினாலே தரப்படுவதல்ல, அது அரசாங்கத்தினால் தரப்படுவது. நம்முடைய இந்திய தேசத்திலே இந்திய அரசாங்கம் அந்த அதிகாரத்தை டிராபிக் போலீஸுக்கு தந்திருக்கிறது. அத்தாரிட்டி இஸ் கிவன், அதிகாரம் தரப்படுகிறது. அதே போல பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்திற்காக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்வதை வைத்து தேவன் உங்களுக்கு அதிகாரம் தருவதில்லை. எப்பொழுது தருகிறார், எப்படி தருகிறார்? மறுபடியும் அந்த டிராபிக் போலீஸை எடுத்துக்கொள்வோம். அந்த டிராபிக் போலீஸுக்கு எப்பொழுது அதிகாரம் கிடைக்கிறது? எப்பொழுது அவர் அந்த டிராபிக் போலீஸாக நியமிக்கப்படுகிறாரோ அன்று அவருக்கு அந்த அதிகாரம் கிடைக்கிறது. புரிகிறதா? எப்பொழுது அவர் டிராபிக் போலீஸாக நியமிக்கப்படுகிறாரோ அப்பொழுது அவருக்கு அந்த அதிகாரம் தரப்பட்டது. எதுவரைக்கும்? அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும். ரிட்டையர் ஆன பின்பு அவர் அந்த அதிகாரத்தை உபயோகிக்க முடியாது. பிரியமானவர்களே, நமக்கு எப்பொழுது அதிகாரம் தரப்பட்டது? யோவான் எழுதின சுவிசேஷம் 12:12 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். எந்த நிமிடம், நன்றாய் கவனியுங்கள், எந்த நிமிடத்திலே, எந்த நொடியிலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினீர்களோ, எந்த நிமிடம் உங்களுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு உங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்ததோ, எந்த நொடியில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, அந்த நொடியிலே உங்களுக்கு தேவனுடைய பிள்ளையின் அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் மறுபடி சொல்லுகிறேன், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் எந்த நிமிடம் தேவனுடைய பிள்ளையாய் மாறினீர்களோ அந்த நிமிடமே உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆமென். ஆனால் டிராபிக் போலீஸை போல நமக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லை. நித்திய ஜீவனுக்கென்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகையினாலே நித்திய காலமாய் இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, அதிகாரத்தை நாம் மறுபடி கவனிப்போம். பிசாசை மேற்கொள்வதற்கு தேவன் வல்லமையை அல்ல, அதிகாரத்தை தந்திருக்கிறார். அடுத்ததாக, அதிகாரம் வல்லமையை மேற்கொள்ளுகிறது. வல்லமையை விட அதிகாரம் பெரிது. மூன்றாவது, அதிகாரத்தை உங்களுடைய சொந்த முயற்சியினாலே பெற்றுக்கொள்ள முடியாது. அதை தரப்படுகிறது. எப்படி ஒரு டிராபிக் போலீஸ் பதவியிலே நியமிக்கப்படும் பொழுது அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறதோ, அதே போல எந்த நொடியிலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினீர்களோ அந்த நொடியிலே உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆகையினால் பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் பிசாசின் போராட்டத்திலே மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுவது அல்ல. நீங்கள் பிசாசுகளை விரட்டும்படியாய் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது பிசாசு ஓடித்தான் ஆக வேண்டும்.
இதோ சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து வரும் வாரங்களிலே இந்த சத்தியங்களை தியானிக்க இருக்கிறோம். இந்த சத்தியங்களை மறுபடி கேளுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஷாலோம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. ஆமென்.